ஸோ இது இந்த பெட்டை வந்து இப்போ ரெடி பண்ணது யாருன்னா கார்த்தி. நான் சும்மா பெட்ஷீட்ல எடுத்து வச்சிருக்கேன், ஓயில் வேலை பார்த்த மாதிரியே பண்ணான். சார் இதில் நான் குக்கு பண்ணவா அப்படின்றான். டே வடிவேல் ஊத்தாப்பம் பார்க்கறதுக்கே நல்லா தக 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 தகன்னு இருக்கு. டெஃபினெட்லி நீங்கள் ட்ரை பண்ணியாலும் இவங்ககிட்ட சாம்பார் சாமையாக இருக்குடா. ஸோ அது கூட இட்லி, ஒரு கடிச்ச வடை ஒரு கடிக்காத வடை எல்லாம் பண்ண ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங். ஓ குட் மார்னிங் சொல்கிறப்பே தெரிஞ்சிருக்கோம் நான் இப்போ தான் எழுந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ ஒரு தூங்கு மூஞ்சி ஃபேஸோட தான் இருக்கும். பின்னாடி வந்து நம்ம காத்திருக்காரு. ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ தஞ்சாவூரில் ராம்சின் அப்படின்ற ஒரு ரெசிடென்சியில் தான் தங்கியிருக்கோம். ஸோ ஒரு பழமையான ஒரு இடம் இது. ஆக்சுவலாக இந்த ரூமே பார்த்தீங்கன்னா இது அரௌண்ட் இந்த ஒரு வீடு செட்டப்பில் தான் இருக்குது மோஸ்ட்டாகவே. இந்த மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா பிகினிங் டு எண்ட் ஒரு பழைய காலத்து தஞ்சாவூரில் இருந்த வீடு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. கொஞ்சம் இவங்க வந்து அதில் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இது இந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 90 இயர்ஸ் ஓல்டு ஒரு பில்டிங்காக. நாங்கள் இருக்கிற இந்த ரூமாக இருக்கட்டும் இதெல்லாம் 90 இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கு. ஸோ இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹெரிட்டேஜான ஒரு இதுவாக இருக்குது, ட்ரெடிஷ்னலாக இருக்குது. அதாவது ஸ்டே எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. நாங்கள் இருக்கிற ரூமு, பெட்டு, அதுக்கப்புறம் கதவுங்க, கபோர்டு, மிரரு, நாங்கள் தான் இப்படி வந்து குப்பையாக்கி போட்டிருக்கேன். ஓ லேப்டாப்பில் வீடியோ போயிட்டுருக்கு. சார்ஜ் இங்கே வந்து நாங்கள் போட்டோம். பேக்ஸ்லாம் கீழே இருக்குது. அண்ட் ஒரு ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம். ஆக்சுவலாக நான் குளிக்க தான் மாட்டானுங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமு. டோர்ஸே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பழைய காலத்துலலாம் இந்த பழைய வீட்டிலலாம் இருக்கல இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் போட்டு அவங்களோட விண்டோவே இருக்குது. ஸோ எப்பயுமே மாடர்னாகவே ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது இந்த பெட்டை வந்து இப்போ ரெடி பண்ணது யாருன்னா கார்த்தி ராம் ஆரியாஸ் அப்படின்னு அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டாக வச்சுருக்காங்க பக்கத்துலேயே. அப்படியே இங்கேருந்து அப்படியே அப்படி வெளியே போனால் அவங்களோட ரெஸ்டாரண்ட் தான். லைக் என்னென்னா அவங்ககிட்ட மார்னிங் அன்லிமிட்டட் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு. ஸோ அது அதை வர ட்ரை பண்ண போனோம் இப்போது. ஸோ என்னென்ன இருந்தது, பெட்லாம் நம்ம தூங்கி இருந்தால் எப்படி இருக்கோம், எங்கெங்கேயே கலந்தது, டக்குன்னு அவங்கள கூப்பிட்டு ரெடி பண்ணுமேன்றதுக்காக நம்மளே பண்ணலாண்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். நான் சும்மா பெட்ஷீட்டில் எடுத்து வச்சுருக்கேன், எங்கேயோ இந்த இடத்துல ஓயில் வேலை பார்த்த மாதிரியே பண்ணான். சார் இதில் நான் குக்கு பண்ணவா அப்படின்றான். டே நீ குக்கு பண்ணா குக்கு பண்ணானா, நீ ஒழுங்காக ஏதாச்சும் பண்ண அப்படின்னா டக்குன்னு அப்படியே சூப்பராக அரேஞ்ச் பண்ணி விட்டான். ஸோ யாருக்காவது வேணும் ஓய்வு பார்க்குறீங்க, யாருக்காவது வேலை ஆட்கள் தேவை அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து கார்த்தி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் வந்து 100% ஷுவர். ஆமாம். ஸோ வாங்க போகலாம், அப்படியே போயிட்டு அவங்களோட ஃபுட்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க. ஸோ கைஸ் உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மெனுவில் இருந்து, அதாவது ஆலகாட்லேருந்தே அவங்க வந்து அன்லிமிட்டட் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி. ஸோ அதுலேருந்து எது ஸ்பெஷலாக இருக்குமோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்ன சொல்லியிருக்கேன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக ஸ்டார்ட் வித் நல்ல பூரி, நல்லா இருக்குது பூரி பார்க்கறதுக்கு. பூரிக்கு கிழங்கு கொடுக்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பொங்கல் பொங்கல் சாம்பார் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆனியன் ரவா தோசை. ஆஹா, நல்லா மிளகு தான் தெருக்கி விட்ருக்காங்களே. ஸோ அது கூட இட்லி, ஒரு கடித்த வடை ஒரு கடிக்காத வடை எல்லாம் பண்ண லைட்டாக பசிதுன்னு எடுத்துக்கு வடையை விட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் ஊத்தாப்பம் பார்க்கறதுக்கே நல்லா தக 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 தகன்னு இருக்குது. நம்ம படத்தில் வடிவேல் சார் சொல்கிற மாதிரியே நல்லா வெங்காயம் கேரட்டு பொடியை தூவி விட்டு நறுக்குன்னு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கீ பொடி தோசை. பொடி கீ ரெண்டும் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு அவங்க வந்து மிளகா பொடி சாம்பார் ரெண்டு சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எடுத்தோடனே அவங்களோட பூரி எடுத்து கிழங்கு கிழங்கு பார்க்க சூப்பராக இருக்குது. பொங்கலுக்கு வர வச்சுருவோம். நான் ஆக்சுவலாக பூரிக்கு வந்து சாம்பார் ஊற்றி சாப்பிட்ற ஆள்.
பூரி ஃபுல்லாக ஊற விட்டு சாம்பார் சட்னியே சூப்பராக இருக்கும். எனக்கு கிழங்கும் சாப்பிடுவேன், இதையும் சாப்பிடுவேன் ஒரே இடத்துல. கிழங்கு செம்ம சாஃப்டாக இருக்கு. சாம்பார் அருமையாக இருக்கு, செம்ம சாம்பார். அந்த கோதுமையே சூப்பராக இருக்கு சாப்பிட்றது. மோஸ்ட்டாக அந்த கிழங்குக்கும் சாம்பார் பூரிக்கும் சூப்பராக இருக்கு. பூரி வச்சு சாம்பார் நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் ட்ரை பண்ணியாலும் இவங்ககிட்ட சாம்பார் செம்மையாக இருக்கட்டா. ஆக்சுவலாக நான் எடுத்தோடனே வடையை ஒரு வாட்டி அப்படி பிச்சு டிப் வச்சேன். ஸோ வடைக்கும் சாம்பாருக்கும் டிப் அடிச்சு சாப்பிட்றப்பே ஒன்றுவா. நான் சாம்பார் லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது இருக்குது ஆனால் ரொம்ப ஸ்வீட் கிடையாது. அதோட ஃபீலை கொண்டு வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுது. அந்த மாதிரி இருக்குது சாம்பார். ஓ நைஸ் சாம்பார் அண்ட் கிழங்கும், கிழங்கும் நைஸ். நான் கூட நைஸுங்க. கிழங்கு சாம்பார் வித் பூரி மஸ்ட் ட்ரை. ஒரு குட் பூரி வித் கிழங்கு. ஓ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ஸ்டேட்டாகவே வடிவேல் உத்தாப்பம் தான் போப்பாரேன். ஆள் பார்க்கவே ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். அப்படியே தக 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 தகன்னு நேரம் மின்றான். ஓ அவங்களோட சாம்பார், ஐ லவ் தர் சாம்பார், சூப்பராக இருக்குது. அப்புறம் அவங்களோட சட்னி, அவங்களோட சட்னி தேங்காய் சட்னி கால் சட்னி. இப்போ மேலே பொடியும் போட்டிருக்காங்க, அப்படியே அந்த பழத்தில் சொல்கிற மாதிரியே போட்டிருக்காங்க போல். அதனால தான் அந்த பேரையும் வச்சுருக்காங்க. ஸோ மேலெலாம் நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. இந்த லேயரை பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு, நல்ல மொறுமொறு மொறு மொறுமொறுன்னு இருக்கும். நல்ல ஒரு தடியான ஒரு ஊத்தாப்பம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஊத்தாப்பம் பார்ப்போம் ஃப்ரைமிங். ஒரு நல்ல சாம்பாரில் குழப்பி சட்னியை கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு அழகா. ஐயோ ட்ரை பண்ணு, இப்போ தான் கண் ஓமன் ஆகுது எனக்கு. சூப்பராக இருக்குடா சாம்பார் குடிக்கும். ஆனால் ஊத்தாப்போ வந்து சாம்பாரை குடிக்கும். நம்ம இப்போ ஒரு பெரிய போயிட்டே போகலாம். இதில் எங்கடா சாம்பார். ஸோ சாம்பாரை நல்லா தாராளமாக ஊற்றி விட்டு சாம்பாரில் நல்லா பரட்டி சட்னி திக்காக இருக்குது. தேங்காய் சட்னி கரெக்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. அப்புறம் இவனும் சூப்பராக இருக்கும், நல்ல டேங்கியாக சமயம் பண்ணிடுறாங்க. ஊத்தாப்பம் மஸ்ட் ட்ரை. நான் கேட்குறப்பே வடிவேல் ஊத்தாப்பம்னா இருக்குது. அப்பயே இருந்துச்சு ஏதோ இருக்கு போல அப்படின்னு. இதில் ஊத்தாப்பம் வெறும் ரொம்ப நார்மலாக மெத்து மெத்துன்னு இருந்துட்டால் கூட அப்படியே போயிடும். இது மேலே மொறுமொறுன்னு இருக்குது, கீழே இருக்க லேயர் வந்து அப்படியே சாஃப்டாக இருக்குது. இந்த ஊத்தாப்பம் ஃபீலிங் கொடுக்குது, மேலே மொறுமொறுன்னு இருக்கா. அதனால அவங்க மேலே போட்டுருக்க அந்த பொடி வெங்காயம், வெங்காயம் வேறு சில வெங்காயம்லாம் வேறு வறுத்து இருக்குது. அதனால் சூப்பராக இருக்குது. விட்டு அப்படியே சாப்பிட்டே காரி பண்ணிவிடுவேன். அந்தளவு ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்குது. திருப்பி கை போகுது பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த மேலே மொறுமொறுன்னு இருக்க பாட்டு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. சோகை சாம் சட்னி சாம்பார் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறனால நிறையா ஊற்றி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ அவங்களோட ரவா தோசை, வா சுட சுட எனக்கு அப்பல ரவா தோசை. அவ இல்லைன்னா எதுரா உனக்கு ரவா சாப்பிட்றிய மூணு டைம் பூவா. ஓ ரவா தோசை நல்லா மொறுமொறுன்னு போட்டிருக்காங்கடா. ஃபுல்லாக சூப்பராக இருக்கா நம்மகிட்ட. அது கிளியராக எப்படி சொல்கிறது, ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்குது. தோசை மாவு கரெக்டான லெவல் புளிச்சிருக்கு, எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. சில காலையில் நிறைய சாப்பிட முடியாது என்னெல்லாம். ஆக்சுவலாக மார்னிங் சாப்பிடவே மாட்டேன். ஷூட் நான் மட்டும்தான் மார்னிங் சாப்பிடுவேன். அதனால் ரெண்டு நாள் கழிச்சு மார்னிங் சாப்பிட்றேன்னா ஒரு மாதிரி கேட்டு போடுறான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் சாப்பிட்டு லாஸ்ட்டில் காஃபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே சொல்ல வழியாக அந்த இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு டைட்டாக இப்போ தான் தூங்கி எழுந்தோம். திருப்பி சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா தூக்கம் வருது. ஸோ ஏசு அவங்கக்கிட்ட கருப்பட்டி காஃபியும் இருக்குது, நார்மல் காஃபியும் இருக்குன்னாங்க. ஸோ கருப்பட்டி காஃபி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நல்ல கருப்பட்டி காஃபி சுட சுட இருக்குது. ஸோ அவுட்ரோக்கு வருவோம். இதுதான் அவுட்ரோ. நானே இப்போ தான் சொன்னால் தான் தெரிஞ்சு இது அவுட்ரோடு. ஸோ கைஸ் நம்ம வந்து தஞ்சாவூர் வந்திருந்தோம். அதில் ராமு சீனில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ட் அவங்க வந்து ராமு ஆரியாஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டை வச்சுருக்காங்க. ஸோ மார்னிங்கே இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து அன்லிமிட்டட் ஸ்டே பண்ணுறவங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர்னு கால் பண்ணி, ஐ மீன் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக புக் பண்ணாமல் கால் பண்ணி புக் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னால் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது நிறைய. அவங்க இங்கே கிராசரி ஷாப் கூட வச்சுருக்காங்கண்ணா. அண்ட் நீங்கள் ரூம்ஸ் பார்த்துருக்கப்ப தெரியும், ஒரு சென்டர் கிச்சன் ஒன்று இருக்குது. அதில் வந்து டக்குன்னு ஏதாச்சும் இமீடியட்டாக வேணும் அப்படின்னா அங்கே போய் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி கார்டனு. ஸோ ஓவரால் ஒரு நல்ல ஸ்டேவாக இருக்கும். அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்குது, அவங்களோட டேக்லைனே சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ட்ரெடிஷ்னலாக ஒரு நல்ல ஒரு ஸ்டே, கம்ஃபர்டான ஸ்டே, சூப்பராக தூங்கி எழுந்தோம் அன்றைக்கி. உண்மையாகவே அப்படியே எழுந்திருக்கவே இல்லை ரொம்ப நாள். எப்பவுமே நடுவில் நல்லா டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்குன்னு. பட் நல்ல கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டே, சூப்பராக இருந்தது.
கருப்படி காப்பி நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்தது. ஒரு ரிச்சான டேஸ்ட் எல்லாத்துலேயுமே, ஒரு குவாலிட்டியான ஃபுட் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல். மோஸ்ட்டாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே கஷ்டம், அதுலேயும் வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இங்கே அன்லிமிட்டடாக இருக்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்ததில் எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவங்களோட அந்த வடிவேல் ஊத்தாப்பம் அது நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த மாவு மாவாக இருக்கட்டும், அது மேலே போட்டிருந்த வெங்காயம் அதில் அங்கங்கே நல்லா ரோஸ்ட் ஆகி ஆயிலில் நல்லா போட்டிருந்தாங்க. மேலே ரோஸ்ட் ஆகிருந்தது அந்த வெங்காயம் கேரட்டு அந்த மேலே பொடி அது எல்லாமே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தது, சூப்பராக இருந்தது. ஈவன் ரவா தோசை வாஸ் குட். பூரி கிழங்கு நல்லா இருந்தது, கிழங்கு செம்ம சாஃப்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எதுவுமே ஒரு ஸ்பைஸியாக இல்லை, எதுவும் எல்லாமே ஒரு கரெக்டான பேலன்ஸான ஒரு டேஸ்ட் இருந்தது. அவங்களோட சாம்பார் நச்சுன்னு இருந்தது, எப்போ கேட்டாலும் சூடாகவே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா சாம்பார் சூடாக சாப்பிட்றப்ப தான் ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஓவரால் ஃபுட்டும் செம்மையாக இருக்குது கண்டிப்பாக. நீங்கள் ஆலக்காட்டிலேருந்து நாட் ஓன்லி இது நான் வந்து இதை சொன்னேன், ஆலக்காட்டிலேருந்து நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெனு தேர் ஆர் வெரைட்டிஸ் ஆஃப் மெனு, நிறைய மெனுஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் தஞ்சாவூர் வரீங்க அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே வந்து சாப்பிட்லாம். ஸோ அப்புறம் என்ன, கருப்பட்டி காப்பி மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஃபஸ்ட் டைம் கருப்பட்டி காப்பி குடிக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்லை ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் ஆச்சு. வா நச்சுன்னு இருக்கு. இன்னொரு கருப்பட்டி காப்பி விடுவேன் கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு. ஸோ அப்புறம் என்ன, ஓகே என்ஜாய் த வீடியோ. வெஜ் ஹவர்ஸ்க்காக நிறைய வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. முடிஞ்சால் தஞ்சாவூரில் வேறு ஏதாவது வெஜ் வீடியோ எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ சீ யூ இன் அனதர் கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய் பாய்.